எந்த ஒரு பிரிவினைவாதத்துக்கும் இதுவரைக்கும் தமிழ்நாடு இடம் கொடுக்காம தமிழ்நாடு வந்துட்டு பல ஆண்டு காலமா யாராலையும் பிரிக்க முடியாத ஒரு ஒற்றுமையான மாநிலமா இருந்துட்டு இருக்கு. இப்போ இப்படி ஒரு விஷயத்துக்கு களங்கம் ஏற்படுத்துற வகையில கொங்கு நாடு உட்பட தமிழ்நாட்டை மூணு மாநிலமா பிரிக்க போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு இப்போ வைரலாகி தமிழ்நாட்டுல இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான விஷயம் வெடிச்சிருக்கு. இது முளைக்கும் போதே கிள்ளி எறியணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த விஷயத்துக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சும் இதுக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுக்கணும் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வந்துட்டு இப்ப அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதோட முழு விவரங்களையும் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பல ஆண்டு காலமா ஒற்றுமையா இருந்துட்டு வந்துட்டு இருக்க தமிழ்நாட்டை இப்போ மூணு மாநிலமா பிரிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தியானது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. தமிழகத்துல இப்போ ஆட்சியை பிடிச்சு இருக்க மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு மாநில உரிமைகளை வலியுறுத்தி பேசும்போது அரசியல் சாசனத்துல இடம்பெற்றிருக்க ஒன்றிய அரசு அப்படிங்கிற சொல்ல வந்துட்டு மத்திய அரசு என்பதற்கு பதிலாக பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம சட்டசபையில பேசிய நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இனி நாங்க ஒன்றிய அரசு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் திட்டவட்டமா தெரிவிச்சிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்துக்கு கொந்தளிச்ச பாஜகவினர் வந்துட்டு திமுக சொல்ற இந்த ஒன்றியம் அப்படிங்கிற சொல் தவறானது அப்படிங்கிற மாதிரியும் இப்படி சொல்றதை திமுக கைவிடணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சு பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சாங்க. இப்போ இந்த ஒன்றிய அரசு அப்படிங்கிற விவகாரமானது பாஜகவினர் மத்தியில பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில கொங்கு நாடு அப்படிங்கிற விஷயத்தை இப்ப கையில எடுத்து கொங்கு நாடு உட்பட தமிழ்நாட்டை மூன்று பிரிவுகளாக பிரிக்க போறதா ஒரு செய்தியானது இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. தமிழ்நாட்டுடைய மேற்கு பகுதியில இருக்கிறது தான் கொங்கு மண்டலம். இந்த கொங்கு மண்டலத்துல கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், தர்மபுரி, நீலகிரி, கரூர், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கி இருந்துட்டு இருக்கு. இந்த மண்டலத்துல 10 லோக்சபா தொகுதிகளும் 61 சட்டமன்ற தொகுதிகளும் அருகில் இருக்க சில தொகுதிகளையும் சேர்த்து 90 சட்டமன்ற தொகுதிகளோட இந்த கொங்கு நாடு விளங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கொங்கு நாடு அப்படிங்கிற பகுதியை தனியா பிரிச்சு அதை புதுச்சேரி மாநிலம் மாறி ஒரு தனி யூனியன் பிரதேசமாக அறிவிக்க மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கிறதா சில செய்திகள் வெளியாயிருக்கு. நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் கூட திமுக வந்துட்டு இந்த கொங்கு மண்டலத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணி வந்துட்டு இந்த கொங்கு மண்டலத்தை கைப்பற்றி இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை முன் வச்சு எதிர்காலத்துல திமுகவுக்கு ஆட்டம் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே இந்த கொங்கு மண்டலத்துல வானதி சீனிவாசன் எம்எல்ஏவா வெற்றி பெற்று இருக்கிறது மட்டும் இல்லாம பாஜகவுடைய தேசிய மகளிர் அணி தலைவராக நியமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த மண்டலத்தை சேர்ந்த எல் முருகன் அவர்கள் வந்துட்டு மத்திய இணை அமைச்சராக சமீபத்துல பதவியேற்றி இருக்காரு. இதை தொடர்ந்து இதே மண்டலத்தை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இப்போ தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இதன் வாயிலாக தான் இப்போ பாஜக வந்துட்டு திமுகவுக்கு நேரடி போட்டியாக களமிறங்கியிருக்காங்க. இதனாலேயே இப்போ கொங்கு நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில எடுத்து தமிழ்நாட்டை மூணு மாநிலமாக பிரிக்க போறதாகவும் அதுக்கான வேலைகள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும் சில அதிர்ச்சியான செய்திகள் வெளியாகி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியில ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. இது முளைக்கும் போதே கிள்ளி எறியணும் அப்படிங்கிற மாதிரியும் இதுக்கு உடனே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இதுக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் தக்க பதிலடி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி பலரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.